அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வேட்டு விஸ்டம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து ஒரு கல்வி சார்ந்த பதிவு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருந்த அந்த ஜேஇஇ எக்ஸாமினேஷன் பற்றின வீடியோஸ்க்கு வந்து நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தீங்க, நிறைய டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க. இப்போ அதோட ஒரு கண்டினியூஷன் மாதிரி ஐஇஎல்டிஎஸ் எக்ஸாமினேஷன் சம்மந்தமான அனைத்து டீட்டெயில்ஸையும் இதில் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஆனால் இதில் வந்து நான் இந்த எக்ஸாம்னால் என்ன, ஐஇஎல்டிஎஸ் எப்படி வந்து எழுதுறது, யார் எழுதலாம், இதனால் என்ன பயன் அப்படிங்கிறத மட்டும்தான் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் என்னென்ன பிரிவு இருக்குது, இதில் கொடுக்க போகிற அந்த மார்க்ஸ், நம்ம ஸ்கோர் பண்ணுற அந்த மார்க்ஸுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படிங்கிறத நான் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது நான் இன்னொரு தனி வீடியோவில் கொடுக்குறேன். இது சம்மந்தமான உங்களுடைய வந்து டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸாம்னால் என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கில மொழியை வந்து பேசுகிற நாடுகளில், குறிப்பிட்ட நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா உயர்கல்விக்காக வந்து நம்ம போய் படிக்கிறதுக்கோ, இல்லை அங்கே வந்து நம்ம குடியேறதுக்கோ, இல்லை வேலைக்கு போகிறதுக்கோ, அந்த நாட்டுக்குள்ளே நம்ம வந்து ஆத்தன்டிகேஷனாக அங்கே போய் ஒரு வேலை செய்கிறதுக்கோ, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறது ஒரு முக்கியமான குவாலிஃபிகேஷனாக பார்க்கப்படுது. இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உலகெங்கிலும் வந்து ஆங்கில மொழி வந்து திறனாய்வு தேர்வு முறை கற்போரின் எண்ணிக்கையும் பயிற்சி மையங்களும் இதுக்காக பெருகிக்கிட்டே வருது. ஐஎல்டிஎஸை வந்து யார் யார் நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப உலக பிரசித்தி பெற்ற கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, பிரிட்டிஷ் கவுன்சில், ஐஎல்டிஎஸ், ஐடிபிஏ ஆஸ்திரேலியா, மூணு பேரும் சேர்ந்து தான் இதை வந்து நடத்திட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உலகெங்கிலும் வந்து பார்த்திங்கன்னா 500 மேலே வந்து இதுக்காக தேர்வு மையங்களை வச்சுருக்காங்க. நமக்கு எங்கே நியர்பை இருக்கோ அதை வந்து நம்ம அந்த ஊரில் வந்து நம்ம எக்ஸாமினேஷன் சென்டர் செலக்ட் பண்ணி நம்ம இந்த எக்ஸாமினேஷனை எழுதலாம். இதை எழுதுறதுனால நம்ம ஹையர் ஸ்டடீஸை வெளிநாடுகளில் படிக்கிறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும் அங்கே போய் நம்ம வந்து உரிமையோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இந்த எக்ஸாமினேஷன் வந்து நமக்கு உதவுது. முக்கியமாக வந்து ஐஎல்டிஎஸ் அப்படிங்கிற அந்த முழு சொற்றொடரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இதோட விரிவாக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஇஎல்டிஎஸ் அப்படின்னு இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டு இருந்தால் கூட இதை வந்து நம்ம ஐஇஎல்டிஎஸ்னு உச்சரிக்கக்கூடாது, இதை வந்து ஐஎல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் ஐஎல்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு அக்ரானிம். அக்ரானிமை எப்போவுமே நம்ம வந்து முழு பேராக தான் அந்த ஆங்கில வார்த்தைகளை வந்து நம்ம உச்சரிப்போம். ஸோ இதுக்கப்புறம் இதை ஐஎல்ஸ் அப்படின்னு நம்ம படிக்கலாம். இதுவுமே ஒரு முக்கியமாக வந்து ஐஇஎல்டிஎஸில் கேட்கப்படுற ஒரு க்வெஸ்சன். இந்த தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முறையான வடிவங்கள் இருக்குது. நம்ம எது தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று வந்து அகாடமிக் ட்ரைனிங்கு, இன்னொன்று வந்து ஜென்ரல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் நமக்கு எது தேவையோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அகாடமிக் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம படிக்கிறது மூலயமா வந்து இந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறது மூலயமா வந்து ஹையர் ஸ்டடீஸில் வந்து பார்த்திங்கன்னா இளங்கலை முதுகலை பட்டப்படிப்புகளுக்கான பல்கலைக்கழகங்களுக்கான நுழைவுத் தேர்வுக்கு வந்து அனுமதி வந்து இந்த எக்ஸாமினேஷன் கொடுக்குது. உயர்கல்விக்கான பயிற்சி நெறிகள், கல்வி நிறுவனங்களோட நுழைவு அனுமதி, மருத்துவத்துறை போன்ற உயர் பணிகளுக்கு வந்து வெளிநாடுகளுக்கு போகும்பொழுதும் அதற்கான பரீட்சைக்கு வந்து குறிப்பிட்ட அந்த பல்கலைக்கழகங்கள் சொல்கிற அந்த கூட்டு மதிப்பெண் பெற்றிருந்தால் ரொம்ப ஈஸியாக அந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்கிறதுக்கு நமக்கு சீட் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் சில பல்கலைக்கழகங்கள் வந்து இந்த ஐஇஎல்டிஎஸ் மார்க்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது வந்து ஜென்ரல் ட்ரைனிங். ஜென்ரல் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம் பேசுகிற நாடுகளில் ஒரு பணி பயிற்சி, அதாவது வந்து நம்ம வேலைக்கான ட்ரைனிங் வந்து அங்கே அட்டன் பண்ணுறதுக்கோ, இல்லைனா சாதாரண ஒரு வேலையில் சேர்கிறதுக்கோ, இல்லை அங்கே வேலையில் சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை நம்ம வந்து ஸ்கூல் இல்லை காலேஜஸில் வந்து படிக்கிறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும் இது வந்து இந்த பொது பயிற்சி வடிவமாக தான் ஜென்ரல் ட்ரைனிங் வந்து ட்ரைனிங் டெஸ்ட் வந்து நமக்கு உதவுது. இதில் எடுக்கிற மதிப்பெண்கள் அடிப்படையில் அந்த நாடுகளுக்கு குடியேறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இந்த ஐஎல்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 4 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. இது நம்ம எப்போவுமே வந்து எஜுகேஷன் சிஸ்டமில் பார்க்குற அந்த 4 பிரிவு தான், லிசனிங், ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங்.
இந்த எக்ஸாமினேஷனுக்கு தயாராகிற எக்ஸாமினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்கு பிரிவு குறித்தும் ரொம்ப நல்ல டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப அவசியம். இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு நேரம் வழங்கப்படும், ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் எத்தனை உட்பிரிவு இருக்குது, அதுக்கு எழுதுறதுக்கு எப்படி எப்படி டைமிங்ஸ் வந்து கொடுக்கப்படுது, எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி எப்படி நடக்கும், அதில் வந்து என்னென்ன கேட்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்து நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த விவரம் வந்து பார்த்திங்கன்னா லிசனிங் ஸ்கில் அது சம்மந்தப்பட்ட செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 4 செக்ஷனாக பிரிக்கப்பட்டிருக்கும். இதில் வந்து 40 ஐட்டம்ஸ் வந்து கேட்கப்படும். இதுக்கு நமக்கு கொடுக்கப்படுற டைம் 30 மினிட்ஸ். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கிங் ஸ்கில்லு, இந்த ஸ்பீக்கிங் ஸ்கில்க்கு வந்து பார்த்திங்கன்னா 11-14 நிமிஷம், 3 பார்ட்டு, ஃபேஸ் டு ஃபேஸ் ஓரல் இன்டர்வியூ இதில் வந்து நடத்தப்படுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் ஸ்கில்லு, ரீடிங் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் 3 செக்ஷனாக பிரிக்கப்பட்டிருக்கு. 40 ஐட்டம்ஸ் வந்து கேட்கப்படுது, 60 நிமிஷம் நமக்கு டைமிங் கொடுக்கப்படுது. அடுத்து அகாடமிக் ஸ்கில்ல வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 டாஸ்க்கு கொடுக்குறாங்க. 150-250 வேர்ட்ஸ் வந்து 60 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அதில் எழுதணும். அடுத்தது வந்து ஜென்ரல் ட்ரைனிங் ரைட்டிங், இதில் வந்து 2 டாஸ்க்கு, 150-250 வேர்ட்ஸ் வந்து 60 நிமிஷம் எழுதணும். ஜென்ரல் ட்ரைனிங் ரீடிங்லேயும் இதே தான், 3 செக்ஷன், 40 ஐட்டம்ஸ், 60 நிமிஷம். இது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ப்ளூவில் வந்து சைடில் இருக்கிறது எல்லாமே ஜென்ரல் ட்ரைனிங், அதாவது வேலை பிஸ்னஸ் அப்படின்னு போகிறவங்க அட்டன் பண்ண வேண்டிய எக்ஸாமினேஷன். க்ரீனில் வந்து இந்த அகாடமிக் சைடில் கொடுத்துருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. எல்லோவில் மேலே லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் ரெண்டுத்துக்குமே பொதுவானது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமினேஷன் வந்து நம்மளுடைய எழுதுகிற திறன், படிக்கிற திறன், கேட்குற திறன், பேசுகிற திறன், நம்மளுடைய வாசிக்கிற திறன் எல்லாத்துக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இந்த எக்ஸாமினேஷன் வைக்கப்படுது. இது எல்லாத்துக்கும் ஒரு ஒருங்கு கூட்டு மதிப்பீடு செய்யப்பட்டு இதில் வந்து வெற்றி இல்லைன்னா தோல்வி 1-9 வகையான மதிப்பெண்கள் வந்து வழங்கப்படுது. வெற்றி தோல்வி அதாவது பாஸ் இல்லைனா ஃபெயில் அப்படிங்கிறது இதில் கிடையாது. நமக்கு மார்க்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. 1-9 வரைக்கும் நமக்கு வந்து கிரேட் கொடுக்குறாங்க. அந்த கிரேடு வந்து எப்படிப்பட்ட கிரேட் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேண்டு 0 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நோ ஒரிஜினல் இங்கிலீஷ் யூஸ்ட், அதாவது இங்கிலீஷே இவங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரியல அப்படிங்கிறதுக்கான பேண்டு தான் 0. பேண்டு 1 வாங்குறவங்க நான் யூஸர், அதாவது இவங்க இங்கிலீஷை யூஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். பேண்ட் 2 வந்து இன்டர்மீடியன்ட் யூஸர். பேண்ட் 3 வந்து எக்ஸ்ட்ரீம்லி லிமிட்டட் யூஸர். பேண்ட் 4 வந்து லிமிட்டட் யூஸர். பேண்ட் 5 மாடஸ்ட் யூஸர் அப்படின்னு ஒரு அவங்களுக்கு ஒரு பேண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து பேண்ட் 6 பொறுத்த வரைக்கும் காம்படென்ட் யூஸர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் நமக்கு கொடுக்குறாங்க. பேண்ட் 7 குட் யூஸர் அப்படின்ற ஒரு பொசிஷன் நமக்கு கொடுக்குறாங்க. பேண்ட் 8 வெரி குட் யூஸர், பேண்ட் 9 எக்ஸ்பர்ட் யூஸர் அப்படிங்கிற பேண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதில் பேண்ட் 6 மேலே எடுக்கும்பொழுது 6 மேலே தான் எல்லா யூனிவர்சிட்டிஸும், ஒவ்வொரு நாடுகளும், ஒவ்வொரு வேலைக்கு நம்மளை எடுக்கிற அந்த நிறுவனங்களும் வந்து பேண்ட் 6 மேலே நம்மக்கிட்ட வந்து எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு மேலே நம்ம எடுக்கும்பொழுது நமக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக அமையும். இதை இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான விண்ணப்ப படிவத்தை வந்து நம்ம அதிகாரப்பூர்வ தளம் வந்து நான் என்னோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷனில் வந்து மார்க்ஸ் எடுக்காதவங்க திரும்ப திரும்ப வந்து இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு மாதமும் 4-5 எக்ஸாமினேஷன் நடத்தப்படுது. தேர்வுக்கான விண்ணப்ப படிவத்தை வந்து நீங்கள் கீழே போய் லிங்கில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த IELTS எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த தகவல் வந்து நிச்சயமாக உதவியாக இருக்கும். இன்னும் இப்படி ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கிறதே தெரியாதவங்க நம்மளாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த தகவலை வந்து கொண்டு போய் சேருங்க. எல்லாருமே இது மூலயமா பயனடைஞ்சால் அதுவே இந்த வீடியோக்கான ஒரு வெற்றியாக நான் நினைக்கிறேன். IELTS தேர்வுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண விரும்புகிறவங்க என்ன மாதிரியான பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்ற ஆலோசனை, உங்களுக்கான சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். அடுத்த என்னுடைய வீடியோவில் இந்த IELTS எக்ஸாமினேஷன் தொடர்பான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் அப்டேட் பண்ணுறேன். இது சம்மந்தமான ஏதாவது க்வெஷ்சன்ஸ் கேட்க விரும்புகிறவங்க இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.